திருவண்டிய இடங்களுக்காக அத்தனைக்கும் நேற்று நாங்கள் பாடசாலையின் போனால எனவே செயலாளர் பொதுச் செயலாளர் தலைமை செயலாளர் சகல இடங்களுக்கு நாங்கள் அறிக்கையை பிக்ஸ் பண்ணிக்கிறோம். அத்தோட சர்டிஃபிகேட்டினுடைய அறிக்கை பழைய மாணவர்களுடைய அறிக்கை சகலை நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம். எனவே எங்களால் முடியுமான எங்களுடைய சக்தி உட்பட்டு எங்களால் முடியுமான சகலவுடைய முடியும் நாங்கள் செய்திருக்கோம். எனவே நீங்கள் அமைதியாக வகுப்புறைகளை சொல்லணும்னு சொல்லி பிள்ளையை நாங்கள் சொல்லிக்கிறோம். சொல்லி பிள்ளையில அந்த அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிற அந்த நிலைமையிலிருந்து பிள்ளைகளை கணிச்சுக்கிறோம். முக்கர்சர் வந்துட்டு கல்வி பணிப்பாளர் அந்த இதில் அவர் இன்ஸ்பெக்ஷன் வந்த டைம் இல்லை, நான் விசாரித்த இதும்படி அவர் அவங்களோட பேசிகிட்டு இருந்தீங்கிறார். பாடசாலை அதிபர்ன்ற வகையில் அவர் அவங்களோட பேசிகிட்டு இருந்தீங்க, பேசிட்டு இருக்கிற டைம் இல்லை, அவரும் ஒரு உயர் அதிகாரின்ற வகையில் இன்ஸ்பெக்ஷன் வந்தீங்க. அவர் வந்த டைம் இல்லை, அவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ண டைம் இல்லை, இவர் சொந்த உடன்பிறப்பான நசீருங்கிற நசீர் சார் இங்கேருந்து மிஸ்ஸிங் சைன் பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு இந்த ஸ்கூல்ல இருந்து மிஸ் ஆயிருக்க அவர் இந்த ஸ்கூல்ல பாடசாலையில் இல்லை அந்த டைம். அப்ப இதைத்தான் கபூர் சார் டிபுட்டி பிரின்சிபல் கபூர் சார் சொல்லிக்காரு, இப்படி இந்த பாடசாலையில உங்களை உடம்புற போறால் தான் இந்த மிஸ் ஆயிருக்காரு அவருக்குரிய ஆக்ஷன் எடுக்க சொல்லி கபூர் சார் சொன்னோடனே திரும்ப இவர் முக்தர் சார் நினைக்கிறார். அதே டைம்ல தம்பிக்கு கோல் எடுத்தீங்க, கோல் எடுத்து அவர் மற்ற உடம்புற போன்றும் தெரியுது ஹம்சா சார். அந்த ரெண்டு வரையும் கூட்டி மூன்று வருமா சேர்ந்துதான் டிப்டி பிரின்சிபலுக்கு அடிச்சிக்கிறாங்க. அவர் எதுவித இதுவும் கண்ணுக்குடி ஜும்மா பள்ளியில பெற்றாரையும் பழைய மாணவர் சங்கம் ஸ்கூலுக்கு வர சொல்லி பள்ளியில ஜும்மா பள்ளியில நான் அதுக்கு வரல, 9:30 டைம் அறிவிச்சே போய் தான் நாங்கள் இங்கே வந்தோம். வந்து கேட்டடிய 7:00 நான் இது வரைக்கும் நிக்கம் நீங்க ஏன்னு அப்ப இந்த பள்ளியில அறிவிக்க போய் நாங்க வந்தோம், பெற்றார்களோ பழைய மாணவர் சங்கமும் இங்க வந்தோம். வந்து கேட்டடியில் இவ்வளவு நேரம் நிற்கிறோம், எந்த வித ஒரு ஆசிரியரும் வந்து என்ன நீங்கள் வந்தீங்கிட்ட கேட்கணும். ஆனால் இப்போ ஒரு 6 மணித்தேரத்துக்கு முதல்ல 119க்கு போலீஸுக்கு அடித்து பெற்றவர்களை கலைக்க சொல்லி போலீஸ் வந்தது 6 விடாக எல்லா பள்ளிகளையும் அறிவிக்கப்படவும் இல்லை, ஒரு சில பள்ளிகளில் மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இதெல்லாம் சந்திட்டமாக நடக்குது. யோசிக்கணும்ட்டா கவர்மெண்ட் இந்த பிரச்சனையை மூட்டுறதுக்காக வழியால போகப்படாது அடிச்ச போலீஸ் வந்து எங்களை கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க ஸ்கூலுக்குள்ள வந்து அதிபரை தந்துச்சு என்ன பள்ளியில் அறிவிக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா பள்ளிகள் வசதி இப்படி அறிவிச்சிருந்தா
ini bantu pelajar orang ini lakukan apa ni? Pandi bahasa ni bantu umur tak boleh bawa. Ini ada yang orang ini pelajar orang pasal ni orang. Pasal ni orang. Pandi bahasa ni orang. Ini orang 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 pandi கல்வி சாயா கல்லூரி ஓபிஏ கலம்பூர் கிளையில பொருளாளர். அந்த அடிப்படையில இந்த பிரச்சனை நடைபெற்றதுல இருந்து நாங்கள் ஆசிரியர்களோட இங்கு தொடர்பு மேற்கொண்டு அது மட்டுமே இல்லாமல் மேலிடத்தில் என்னென்ன வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுமோ அந்த வகையான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல மீடியாக்கள் எந்த விதமான முன்னேற்பாடுகள் நாங்கள் செய்யணுமோ சகல விஷயங்களை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். ஓபிஏ என்று சொல்லும்போது சாயிதா கல்லூரிக்கு ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன்று மெயின் ஓபிஏ, அதாவது இங்கே உள்ள ஒரு ஓபிஏ ஒன்று, அடுத்து கலம்பூர் பிரான்ச் ஒன்று. உத்தியோகபூர்வமாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும், கலம்பூர் பிரான்ச் இந்த அறிவித்தலை வழங்கவில்லை. அதே நேரம் இந்த இங்கே உள்ள தாய் சங்கம் இந்த அறிவித்தலை வழங்கிட்டான்னு சொல்லி இப்போ நான் இதனுடைய செயலாளர் எஸ்எல் ரியாஸ் அவர்களை தொடர்பு கொண்டு இருக்கிறேன். நிச்சயமாக அவ்வாறான அறிவித்தல் கொடுத்திருந்தால் எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறேன். இந்த வகையான அறிவித்தலும் இந்த 19 கொடுத்த அறிவித்தலும் இது ஒரு பாடசாலைக்கும் ஆசிரியர்களுக்கும் ஓபிஏக்கும் சம்பந்தமில்லாத வெளிநபர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதித்திட்டம்ங்கிறது தெளிவாக விளங்குது. அடுத்த விஷயம் வந்துக்கிட்டு இந்த பாடசாலையில் இந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக இந்த கிளர்ச்சியில் ஈடுபடுற விஷயம், அதாவது இது வந்துக்கிட்டு மாணவர்களால் ஏற்படுற விஷயம் தான். இதுக்கு எந்த ஒரு ஓபிஏயோ ஆசிரியர்களோ தூண்டப்படலை. அதே நேரம் ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்த பாடசாலையை மூடவும் இல்லை, அதாவது இந்த காரியத்தவும் இல்லை. அவங்களோட டியூட்டிக்கு வந்திருக்கிறாங்க, சரியா? அது மட்டும் இல்லாமல் அவங்க மாணவர்களை அறிவுறுத்தியும் இருக்கிறாங்க, சரியா? இப்போ அந்த விதத்தில் இவங்க போயிட்டு மாணவர்களை அடிக்க இயலாது, தடுக்க இயலாது, ஏன்னா அது வேறு பிரச்சனையே ஆகும், சரியா? இப்போ அதனால் இவங்க சொல்கிற அளவில் சொல்லி அந்த இத விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நாங்கள் முடிந்த அளவில் மாணவர்களை விஷயத்தை புகுத்தி இந்த மாணவர்களை இங்கே அமைதி நிலைக்கு கொண்டு வந்து மேலதிகமான நடவடிக்கைகளை நாம் எல்லாரும் சேர்ந்து மேற்கொள்வோம்.